இதுதான் வந்து சோழிங்கரோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் சிலைக்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நான் சோழிங்கர் வந்துட்டேன் அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு பின்னாடி இருக்கிறது தான் கோயில் குளம். இது ஆக்சுவலாக வந்து பிரம்ம தீர்த்தம்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நரசிம்மசாமிக்கான மலைப்பாதை இருக்குது. இது வந்து விபிஎன் கெஸ்ட் ஹவுஸ். இங்கே தான் ஆக்சுவலாக நான் ஸ்டே பண்ணேன். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோழிங்கர் பெரிய மலையில் வந்து மொத்தம் 1305 படி இருக்குது. ஆக்சுவலாக இந்த 1305 படியும் நம்ம இங்கே இருக்க குரங்குகளோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். நம்ம கடவுளை வந்து உண்மையான பக்தியோடு போய் பார்க்கும்போது அது எவ்வளோ படிக்கட்டுகளாக இருந்தாலும் நம்ம ஒரு கால்வழி இல்லாமல் ஏறிடலாம் தான் நான் சொல்லுவேன். நான் இங்கே 200 படிகள் ஏறினதுக்கப்புறம் அப்படியே வெளியில் பார்க்கும்போது அப்போ தான் அந்த நரசிம்மசாமியோட கோபுரம் என் கண்ணில் தெரிஞ்சதுன்னு சொல்லுவேன். இந்த குரங்குகளோட ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக இருந்தது. அது எல்லாமே வந்து நான் இந்தியன் டிராவல் ஸ்டோரி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த 300 படிக்கட்டுகளை தாண்டி போகும்போது எல்லாமே வந்து இந்த கோயிலை பற்றியும் இந்த கோயில் கல்வெட்டுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. சோழிங்கர் நரசிம்மர் கோயில் வந்து ஆல்மோஸ்ட் மொத்தம் நான் முதலே சொன்ன மாதிரி 1305 படி இருக்குது. இந்த பெரிய மலையில் இருக்க படிக்கட்டு எல்லாமே வந்து 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்குது. 14ஆம் நூற்றாண்டிலிருந்தே மக்கள் எப்படி வேறு வேறு ஜெனரேஷனாக வந்திருப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்க குரங்குகளும் வந்து வேறு வேறு ஜெனரேஷனாக மாறியிருக்கோன்னு என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இங்கே இருக்க குரங்குகளோட ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது பயமாக இருந்தால் கூட எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து நரசிம்மருக்கும் ஆஞ்சநேயருக்கும் சம்பந்தப்படுத்துதுன்னு எனக்கு தோணுச்சு. புராணங்கள்லேயும் பாசுரங்கள்லேயும் வந்து சோழிங்கர் வந்து திருக்கடிகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து கடிகைன்றது வந்து 24 நிமிஷம். 24 நிமிஷத்துக்குள்ளே வந்து பிரகலாதனுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் நரசிம்மர் காட்சி தந்ததுனால அந்த பெயர் வந்து தான் சொல்லப்படுது. சோழர்கள் காலத்தில் வந்து இந்த ஊர் வந்து சோழசிம்மபுரம்னு அழைக்கப்பட்டிருக்கு. பின்னால் தான் அது வந்து சோழிங்கராக மாறியிருக்கு. 1305 படியை ஏறி வந்ததுக்கப்புறம் கூட நான் ஒரு 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவேன். ஒன்று, இது வந்து திராவிட கலையில் கட்டப்பட்ட ஒரு கோயில் இது. இன்னொன்று வந்து இது வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. திருக்கடிகை, கடிகாசலம், சோழசிம்மபுரம், சோழிங்கர், இந்த ஊர் எவ்வளோ பேர்களை சந்திச்சிருக்குன்றத என்னால் இங்கிருந்து நினச்சி பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு மலைக்கோயில் அப்படின்றதுனால காலையில் 8:30 மணியிலிருந்து ஈவினிங் 1-6 மணி வரைக்கும் தான் இந்த கோயிலை திறந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கோயில்கள், இந்த மாதிரி கட்டுமானம், இது எல்லாமே உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பல பேரோட நன்கொடை தான் நான் சொல்லுவேன். சோழிங்கரில் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ளே இருக்கிற நரசிம்மரையும் இல்லை அமிர்தவள்ளியோ மட்டும் கடவுளாக பார்க்க முடியல, இந்த குரங்குகளையும் சேர்த்து தான் பார்க்க முடிஞ்சது. ரோப் கார் வசதி இருந்தால் கூட நான் போகும்போது வந்து சோழிங்கரில் அது ஒர்க் ஆகாமல் தான் இருந்துச்சு. திரும்பவும் நான் எப்போ சோழிங்கர் வருவோன்னு எனக்கே தெரியல. ஸோ ஒரு வாட்டி திரும்பவும் கோபுரத்தையும் மலைக்கு கீழே இருக்கிற வீர ஆஞ்சநேயரையும் பார்த்துட்டு சின்ன மலைக்கான பாதையை தேடினேன். பெரிய மலையோடு கம்பேர் பண்ணும்போது சின்ன மலையில் வந்து படிக்கட்டுகள் கம்மியாக இருந்தால் கூட இது வந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் யோக நரசிம்மரை பார்த்த மாதிரியே யோக ஆஞ்சநேயரையும் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் வந்து கடவுளை நினச்சிட்டே ஏறினதுனால அது அந்த வலி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். சின்ன மலையில் இருக்க படிக்கட்டு எல்லாமே வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்குது. ஸோ இங்கே யோகா ஆஞ்சநேயர் வந்து சக்கரத்தோடு இருக்காருன்றது வந்து ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுது. 406 படிகளோடு கட்டப்பட்டிருக்க சின்ன மலை வந்து 350 அடி மலை மேலே இருக்குது. 1305 படிகளோடு கட்டப்பட்டிருக்க பெரிய மலை வந்து 750 அடி மலை மேலே இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோழிங்கர் வந்து 108 திவ்ய தேசத்தில் ஒன்றா இருந்தால் கூட அது வந்து பெருமாளையும் தாண்டி
ஆஞ்சநேயருக்குமான ஒரு சன்னதியும் நான் சொல்லுவேன்.